வணக்கங்க மைதிலி வீட்டு சமையல்ல இந்த வாரம் பூரியும் கோழி குழம்பும் செஞ்சு பாருங்க பூரியும் கோழி குழம்பு வேற லெவல்ல இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்துங்க பூண்டு 5 பல்லுங்க இஞ்சி 2 துண்டுங்க நறுக்கி வெச்சுக்கங்க தே 2 பட்டைங்க கிராம்பு 5 கிராம்பு மட்டும் அரை மூடி தேங்காய் துருவி வெச்சுக்கங்க தக்காளி 1 தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வெச்சுக்கங்க 1/4 கிலோ கோழிக்கறி எடுத்துங்க ஒரு வடச்சட்டியை வெச்சுக்கங்க 2 கரண்டி ஆயில் ஊத்திக்கங்க 200 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கங்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து வணக்கிக்கங்க அதுலயே और तकाली चेती वने की किया करो पिला और कुत्ते चेती பட்டிங்கராமி சேத்தி வதக்குங்க அரை மூடி தேங்காயையும் சேர்த்துக்குங்க 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்குங்க நல்ல கலரி விட்டு மிக்ஸில போட்டு அரைச்சுக்கங்க ஒரு குக்கர்ல 4 கரண்டி ஆயில் ஊத்தி கடுகு பொரிச்சுக்கங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணங்கி கோழிக்கறியையும் சேர்த்துக்குங்க காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கு தண்ணி கொதி வந்த பொருட்கூட அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு கொதி வரும்போது குக்கர் மூடிய போட்டு 3 விசில் விடுங்க கோழி குழம்பு ரெடி மல்லி தலையை தூவி இறக்கி வைங்க அவ்வளவுதாங்க கோழி குழம்பு ரெடி பூரி போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க
பூரி கோழி குழம்பு ரெடி. பூரியும் கோழி குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலாக இருக்கும். இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.